Hi friends, welcome to Prema's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பட்டர் பன்னீர் மசாலா. தேவையான பொருட்கள் தக்காளி 4 மீடியம் சைஸ், வெங்காயம் 4 மீடியம் சைஸ், கொத்தமல்லி பொடியா நறுக்கினது, முந்திரி 10, கொலம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், அப்புறம் பன்னீர் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், பட்டர் 4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கடாயை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுக்கலாம்னா இஞ்சி பூண்டு தனியா கூட நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக அன்னாசி பூ, பட்டை கிராம்பு, ஏலக்காய் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சதில் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கம்மியாக போட்டால் போதும், இல்லைனா ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். கூட பட்டர் ஆட் பண்ணுறோம். இது ஃப்ரெஷ் பட்டர் நம்ம இப்போ எடுத்தது. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கூட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி வேணுங்கிறவங்க மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரே இதில் வேக வச்சதுனால நம்ம இந்த கிரேவி சீக்கிரமாக ஆகிடும். இப்போ பன்னீர் வந்து நான் கடையில் வாங்கல, நான் வீட்டில் பண்ணதுனால நான் அதை வந்து கட் பண்ணி லைட்டாக தோசைக்கல்லில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 தடவை கொஞ்சம் கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸில் கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். சுவையான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.
தேங்க்யூ, பை பை.